அச்சாடி அம்மாடி டெக்ஸ் வேலிக்கு நம்ம வந்துட்டோம். இங்க பாரு இங்க என்னென்ன கடலாம் இருக்குன்னு அவங்க ஹைலைட் பண்ணிருக்காங்க பாரு. வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரோட்ல இருக்கிற டெக்ஸ் வேலிக்கு வந்திருக்கோம். ரொம்ப நாளா இங்க வரணும்னு ஆசை. இங்க நிறைய கடைகள் இருக்கு. இந்த கடைகள்லாம் வந்து நான் எல்லாத்தையும் பார்க்கணும், லேட் ஆகும். ஒரு சில கடைகள்லாம் பார்த்துட்டோம். நாங்க முக்கியமா வந்ததே வந்து இங்க ஓசியானிக் மெடிக்னு ஒரு கடை இருக்கு, அங்க வந்து மசாஜர் பார்த்து வச்சிருந்தோம். வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. சோ இங்க வர வழி தானே, பெங்களூர் ட்ரிப் முடிச்சுட்டு வாங்கிடலான்னு. சோ ஏன் இங்க வந்து வாங்குறோம் அப்படின்றதுலாம் நான் வீடியோ போகும்போதே சொல்றேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க போலாம். ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. சரிங்க. ஆனா எங்க வாங்குறது அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும். சரி, இப்போ வர வழியா இன்னைக்கு வந்து டெக்ஸ்வேலியில வாங்கி ஆகணும்னு வந்தாச்சு. சரி சரிங்கண்ணா. ஏன்னா கண்டினியூஸா 8 hours நிக்கிறேன். எனக்கும் ஆல்மோஸ்ட் பேக் பெயின் கண்டிப்பா இருக்கும், லெக் பெயின் இருக்கும், நீ பெயின். சோ கண்டிப்பா வாங்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வந்து. சரி ஓகே, ஃபீல் பண்ணி வாங்கலாம், பார்த்து வாங்கலாம். என்ன ஃபீல் பண்றீங்க இப்போ உட்கார்ந்ததுக்கு அப்புறம்? இல்ல, இப்போ வீடியோல நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அது உண்மையே எனக்கு இப்ப ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப இப்ப யாரோ நீவி விடுற மாதிரி இருக்கு. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷங்க. இது வந்து ஒரு பர்சன் நீவி விடுற மாதிரி. என்ன போட்டு கை வச்சு நீவுனாங்க இல்லைங்களா? ஆமா. சோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய பக்காவான ட்ரெடிஷனல் மசாஜ் இருக்கு இந்த மிஷின். ரெண்டாவது, இது வந்து ஓன் பிராண்டுங்க, நம்மளே அசம்பிள் பண்ணக்கூடியது. நல்ல குவாலிட்டியாக நம்ம இதை அசம்பிள் பண்ணிக்கிறோம். லைஃப்பில் நீங்கள் யார் வாங்கினாலும் சரிங்க, ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணி அதை லைஃப் டைம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் அசம்பிள் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் இதை வச்சு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் அதை லோ பேக் பெயின் பேக் பெயின் தான் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதே நீங்கள் கழுத்து ஒலிக்கு வச்சுக்கலாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எதாவது பெங்களூர்லேருந்து வேறு வந்தேன்னு சொன்னீங்க. ஆமாம், சேரோட எஜ்ஜில் உட்காருங்களேன். இன்னும் முன்னாடி வாங்க, அப்படி ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க, அப்படி படுத்துக்கலாம், படுத்துக்கலாம், தலையை சார்ஜ் பண்ணுங்க. உங்களுக்கு கழுத்து வச்சுக்கிட்டா கொஞ்சம் எஜ்ஜில் உட்காருங்க. இன்னும் முன்னாடி வாங்க, நல்லா முன்னாடி வாங்க, நல்லா வச்சுக்கோங்க. ஓ மை காட், செம்மையாக இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் இந்த நெக் பெயினுக்கு ஷோல்டர் பெயினில் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக கீழே இருக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டருக்கு வரும், லைட்டாக மேலே வச்சுன்னா ஹெட்வோட இந்த இது வரைக்கும் வரும். ஆக்சுவலாக எனக்கு பேக் பெயின் இருக்கும்போது என் பொண்ணை வந்து ஏறி நிற்க சொல்லுவேன். சரிங்க. எனக்கு கை வச்சு அமுக்கு சொல்லுவேன். அவங்களால ரொம்ப அமுக்க முடியும். அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு என்ன பண்ண பண்ண முடியும். ஆனால் அவங்க கொஞ்சம் நேரம் பண்ணால் அவங்களுக்கு டயர்ட் ஆயிடும். ஆமாம், இனிமே கவலையே இல்லை, இதை போட்டு விட்டு பண்ண. ஆமாம், நல்ல எண்ணெய் போட்டு நல்லா அழுத்தி நீவுன்னு என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் கிடைக்கும். நிஜமாவே அப்படி தான் இருக்கு. அப்படி படுத்துக்கோங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் இதை முழங்கால் வலிக்குள்ள வச்சுக்கலாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் இந்த நீ பெயினுக்கெல்லாம் கூட வச்சுக்கலாங்கண்ணா. ஆமாங்க, முட்டியை யாரும் இது வரைக்கும் அழுத்தி விட முடியாது. ஆமாம், இது அழகாக பண்ணி. இப்போ ஏன்னா இந்த போன்ஸில், ஏன்னா இப்போ நம்ம முழங்காலுக்குன்னு இந்த போன்ஸில் வைக்க தேவையில்லை. ஆமாம், மேலே இருக்கக்கூடிய தைஸில், அப்பர் தைஸில் வச்சாலே போதும், நல்ல ரிசல்ட் இருக்கும் முழங்கால் வலிக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த முழங்காலோட மடிப்பு இருக்குங்களா, அண்டர் நீ, அதில் வச்சுக்கலாங்கண்ணா. ஏன்னா பாட்டிங்க எப்பவுமே எலும்பு நீவ மாட்டாங்க, சதையை தான் நீவாங்க. ஸோ மசில்ஸ் வச்சு பண்ணிங்கனா உங்களுக்கு செம்ம ரிசல்ட் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் இதை முழங்கால் வலிக்குள்ள வச்சுக்கலாமுங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த செப்பலை கழட்டிடுங்களேன், அப்படியே உட்காருங்க, பின்னாடி போகாதீங்க, படுத்துக்கோங்க, படுத்துக்கோங்க, கால் நேரம் நிட்டுங்க. நீங்கள் பெட்டில் போட்டு இப்படி படுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி காஃப் மசில்ஸ்க்கு, இந்த காஃப் அமுக்கிறது எனக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகுது, செம்மையாக இருக்குது. ஆமாங்கண்ணா, அது அந்த சதையை வந்து நல்லா பிரசஞ்சு. ஆமாம், நல்லா அமுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த காஃப் மசில்ஸ்க்கு வச்சுக்கலாங்க. இதவே நீங்கள் மேலே மேலே கொண்டு போனீங்கன்னா தைஸ்க்கு வச்சுக்கலாம். ஓகே, இந்த அண்டர் நீ ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் ஆமாம், அதுக்கு ரொம்ப இல்லை, இவங்களுக்கு தான் முக்கியமாக வாங்கணுங்க. சரி சரி. என்னென்னா, அவங்க வந்து 8 மணி நேரத்துக்கு மேலே நிற்கிறாங்க. அதாதாங்க, 8 மணி நேரம், சில நேரம்லாம் வந்து 8 மணி நேரத்தையும் தாண்டிடுது. அதாதாங்க, நின்னே ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வெரிகோஸ் இது அதை ரிலீஃப் பண்ணிடும், கண்டிப்பாக ரிலீஃப் பண்ணி கொடுக்கும், நல்லா பெயின் ரிலீவிங் பண்ணி கொடுக்கும். நம்ம அந்த பிளட் கிளாட்ஸ் அப்பலாம் உங்களுக்கு கரைச்சிருக்கணும், அழுத்தி நீ வரல. ஓகே ஓகே, நம்ம இதை எப்படி கீழே கொண்டுட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் இந்த குதிகால் வலிக்குள்ள வச்சுக்கலாமுங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்னாலே நம்ம கால் வலிக்குது, கால் வலிக்கு ரொம்ப சிரமப்படுவோம். ஸோ அது மாதிரி நீங்கள் இந்த குதிகால் வலிக்குள்ள ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டாக, ஆமாங்க. இந்த மாதிரி நீங்கள் இதை, ஆனால் ஒருமிச்சுங்க, இந்த மாதிரி நீங்கள் இதை ஹோல் பாடிக்கு வச்சுக்கலாங்க. ஹோல் பாடி, நீங்கள் கால் பாத வலிகள்லேருந்து கழுத்து வரைக்கும் நீங்கள் இதை எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாங்க. அப்படி லைட்டை முன்னாடி உங்களுக்கு பின்னாடி வச்சுட்றேன். இங்கே கைக்கு, ஷோல்டருக்கு, லோ பேக் பெயினுக்கு, பேக் பெயினுக்கு, நெக் பெயினுக்கு,
நீ பெயினுக்கு, காஃப் மசில்ஸ்க்கு, தைஸ்க்கு, குதிகாலுக்குன்னு உடம்பு ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கலாம். உடம்பு ஃபுல்லாக இது ஒரு மெஷின் இருந்ததுன்னா நீங்கள் கம்ப்ளீட் பாடிக்கு வச்சுக்கலாம். ஃபுல் ஃபேமிலி நேரம் யூஸ் பண்ணலாம். இதை மெஷின் 15 நிமிஷம் ஓடுங்கண்ணா, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். கட் ஆஃப் ஆகிடும், திரும்ப வேணும்னு அடுத்த செகண்டே ஆன் பண்ணிக்கலாம். மெஷின் ஆன் ஆஃப் ஸ்விட்ச்லாம் பக்கத்துலேயே தான் இருக்கும், டக்குன்னு ப்ரெஸ் பண்ணுவோம், அடுத்த செகண்ட் ஓட ஆரம்பிச்சு. ஏன்னா தொடர்ந்து இப்போ நான் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களும் யூஸ் பண்ணலாமா? இது ஒன்று இருந்தால் போதுங்க, நீங்கள் 100 மணி நேரம் கூட ஓடலாம், மெஷின் ஆகாது, மெஷின் எதுவும் ஆகாது. இப்போ இது காரில் யூஸ் பண்ணலான்னு கூட நான் பார்த்தேன். ஆமாம், இந்த மெஷின் எப்படி கனெக்ட் பண்ண, அடாப்டர்லாம் இது? ஆமாம், காருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி செப்பரேட் அடாப்டர் கொடுத்துருவோம்னா, ஓ ஆமாம், காரில் நம்ம லைட்டர் அடாப்டர் அதில் போட்டு மெஷினை கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸோ போட்டு இப்போ எனக்கு என்ன இன்னொரு டவுட்னா, இப்போ இதில் கொடுக்குற அதே எஃபெக்ட் கார்லையும் கொடுக்குமா? அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஒரே பக்கம் தாங்கண்ணா. இதுக்கு தேவையானது 12 வோல்ட் கரண்ட், இதுக்கு தேவையானது 12 வோல்ட் கரண்ட். ஆமாம், ஓகே ஓகே, அது எங்கிருந்து வந்தாலும். இன்னொரு விஷயம், இது நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணும்போது ரெகுலராக கரண்ட் கன்சப்ஷன் எப்படி? அக்கா நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ இது 12 வோல்ட் தானுங்க, ஸோ ஹெவி கரண்ட் தான் உங்களுக்கு காரில் ஓடாது. ஸோ நீங்கள் இந்த மிஷினில் பாருங்க, ஒரு 7-8 மாதம் யூஸ் பண்ணாத ஒரு யூனிட் கரண்ட் வரும். இது 8 மாதம். ஆமாம், இந்த மிஷின் இல்லைங்க, நம்மகிட்ட நீங்கள் எந்த மிஷின் வாங்கினீங்கனாலுமே நம்ம இந்த ஒரு டியூப்லைட் இருக்குங்களா, ஒரு டியூப்லைட்டோட கரண்ட் கன்சப்ஷன் அவ்வளோதான் அவ்வளோதான். சரி, இப்போ பேசிட்டோம், இதோட காஸ்ட் நீங்கள் சொல்லவே இல்லையே. அக்கா இது எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 9500, 9500 டிஸ்கவுண்ட் போக நம்ம 7000 தருங்க. அந்த 7000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டும் லைஃப் டைம் சர்வீஸும் தரும். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி? ஆமாம், 2 இயர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட். ஆமாம், 2 இயர்ஸ்க்கு வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எதுவாக இருந்தாலும் நான் மாற்றி கொடுத்துருவோம். ஓகே, அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன மாதிரி இருப்பீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாகவே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்காக நீங்கள் பே பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சர்வீஸ் ஃப்ரீ, ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் ஃப்ரீ தானுங்க. ஃப்ரீயா? ஆமாம், எல்லாமே 7000 மட்டும் பே பண்ண போதும். எல்லாமே நாங்கள் இது சூப்பரான விஷயம், டெலிவரி ஃப்ரீ. ஆமாம், அதாவது 10000 மட்டும் பே பண்ணீங்கன்னா அவங்க அழகா டெலிவரி பண்ணிடுவாங்க. ஆல் ஓவர் இந்தியால நீங்க எங்க பார்த்துட்டு இருந்தீங்களானு வீடியோவை, ஆல் ஓவர் இந்தியாக்குமே ஃப்ரீ தான், ஃப்ரீ தான், எல்லா ஊருக்கும் ஃப்ரீ தான். இதுவே வந்து கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா வேணும் ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னா 6000 பே பண்ண போதுங்க, 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரோம். ஸோ அந்த வாரண்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ ஆமாம், 6000 ரூபாய்க்கு வாங்கினீங்க இந்த பொருள், 6000 ரூபாய்க்கும் கொடுக்குறாரு, ஆனா 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. 7000 ரூபாய்க்கு வாங்கினா 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் 7000 ரூபாய்க்கு வாங்குறது தான் பெஸ்ட். ஏன்னா 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட், ஏன்னா ஆமாம், 2 வருஷத்தில் நமக்கு எந்த எஃபெக்ட் ஆகும் ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் 699 நாள் யூஸ் பண்ணிட்டு 700வது நாள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தா கூட நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை, நான் பீஸை மாற்றி கொடுத்துருவோம். நம்ம பில்லை காமிச்சா பில்லு வாரண்டிகள் நானே அனுப்பும்போது அனுப்பிச்சிருவோம் நான். ஓகே, அப்பா ஃபுல்லாக ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது, நல்லா ரிலீஃபாக இருக்குது. ஆமாங்க சார், மிஷின் ரொம்ப வெயிட்டும் கிடையாது, ஈஸியாக இருக்கும். தான் மிஷின் மூணு மேலே ஈஸியாக யார் வேணாலும் எட்டு போய்க்கலாம். ஸோ இங்கே இந்த சுவிட்ச் இருக்குது, இது மாத்திரை மோடு மாத்திரை இங்கே இருக்குங்க. ஓகே ஓகே, சுவிட்ச் இங்கே இருக்குங்க, இதில் கனெக்ட் பண்ணிட்டு ப்ளக்கில் போடுறோம். அங்கே ப்ளக்கில் போட்டிருக்கோம், ப்ளக்கில் போட்டு வந்து கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் இது வந்து 2 மினிட்ஸ் ஒரு வாட்டி அதுவே மாற்றிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் போட்டு அதுவே சேஞ்ச் ஆகும், 3 மினிட்ஸ் டியூரேஷன். இது குழந்தைகள் யூஸ் பண்ணலாமா? ஒரு 10 வயசுக்கு மேலே யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். 10 வயசு மேலே மேலேன்னா அக்ஷயா இதை உட்காந்து பாரு, பிடிச்சிருக்கல இப்போ வயசான தாத்தா பாட்டிங்களோட மேல இருக்கிறவங்க கால் வலினால ரொம்ப அதுக்கெல்லாம் இருக்குங்க. ஆபரேஷன் பண்ணவங்க வேற ஏஜ்டு பர்சன்ஸ், அதாவது எங்களோட ப்ராடக்ட் வந்து இப்ப ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருப்பாங்க, அப்பா அம்மா மட்டும் தனியாக இருப்பாங்க, மீதி ஃபேமிலி வெளியூரில் வெளிநாட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி தனியாக இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டுங்க. இந்த மிஷின் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட், அதுக்கு வார்த்தையே கிடையாது. ஒரு நம்மளை ஒரு பொறுத்தவங்க வந்து கேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட், நம்ம இருந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு எப்படி கை காலமிக்கணுமோ அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ரெண்டாவது, ரொம்ப ஜாஸ்தி லாங் டிரைவ் பண்றவங்களுக்கு இப்ப பாட்டு ஐடி ஃபீல்டுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல முக்கியமான விஷயம், நிறைய பேர் வீட்லயே உட்கார்ந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க, அதுக்கு அந்த அதுக்கு வந்து செம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா என் ப்ராடக்ட் நீங்க உங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னு சொன்னா
நீங்க இன்னொரு 10 வருஷம் சேர்ந்து வாழலாம். அப்படியா? 10 வருஷம் உங்களோட உங்களோட ஆயுட்காலம் நீடிக்கிறீங்க. ஆமா, மெயினா வந்து நம்ம இங்கிலீஷ் மைண்ட் அது அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டாவே நம்ம வந்து அடுத்தடுத்த வேலையை எந்திரிக்கும் போது இடுப்புழுதுன்னு சொன்னா உங்களுக்கு அப்ப மூட் எப்படி இருக்கும்? எல்லாமே பாத்துருங்க இந்த மிஷின் ஃபுல் பாடி மசாஜ் மிஷின் இருக்கு வச்சிருக்கீங்களா? ஃபுல் பாடி மசாஜ் சேர்ங்க இது. ஓகே ஓகே, இது இருக்குதுங்க. ஆக்சுவலா இது வந்து நீங்க சென்னைங்கிறதுனால நீங்க உட்கார்ந்து பார்த்ததுக்கும் இந்த மிஷினுக்கும் ஒரு 100,000 மடங்கு டிஃபரன்ஸ் இருக்குங்க. அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா, ஏன்னா நீங்க பார்த்ததெல்லாம் வைப்ரேஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இது ஒன்னும் அமுக்கும் இல்லையா நீவும், இப்படி கையில பஞ்ச் பண்ணும் பாத்தீங்களா லைட்டா, அந்த மாதிரி இருக்கும். இந்த ஹெவி வைப்ரேஷனால இதுல உட்கார்ந்தாலே சில பேருக்கு எச்சா பெயின் ஆகும் இல்லையா, அந்த ஃபீல் நம்ம மிஷின்ல கிடைக்காதுங்க. நல்ல குவாலிட்டியா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோங்கண்ணா. பெயின் ரிலீவிங்க்னு வேணும், அதுக்கு தனி ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒவ்வொரு ப்ரோக்ராம் இருக்குது. ஓகே ஓகே. இடுப்புக்கு மேலே வேணும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இடுப்புக்கு கீழே வேணும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி வைப்ரேஷன் உள்ளதாக இருக்கும். நம்மளுக்கு ஃபுல் ஏர் பால்ஸ் தானுங்க. ஓகே. ஸோ எல்லாமே வந்து ப்ரெஷர் டைப் தான் இருக்கும், நல்லா கைகள் அமுக்கி விடுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து 6D மசாஜ் இருங்க. ஆ, எல்லாம் இந்த 3D 4D தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேக் பெயினை மட்டும் அழகாக ஒன்று ரிலீஸ் பண்ணுது. ஆமாம், அப்படியே மேலே வருது. ஆமாம், நீங்கள் குதிகால குதிகால ஒரு சைடு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, இது எப்படி தெரியுமா இருக்கு? அப்படியே பேக் இந்த இடுப்புல இருந்து அப்படியே கழுத்துக்கு ஒன்று மசாஜ் பண்ணிட்டு அப்படியே கீழே போகுது. லேட்டஸ்ட் இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு மாடலுங்க. ஓகே ஓகே, இது 60. ஆமாம், 60. இது நம்ம 1,85,000 தரமுங்க. இதோட கம்மி விலையில இருக்கு, இதோட அதிக விலையில இருக்குதுங்க. ₹5,00,000 வரைக்கும் இருக்குதுங்க, 1,50,000 இருக்குதுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அட்வான்டேஜஸ் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வைஸும் இருக்குதுங்க. இந்த மிஷினுக்கும் சேம் அதே வாரண்டி கேரண்டி தரமுங்க. 2 இயர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் லைஃப் டைம் சர்வீஸ் தரமுங்க. என்ன நம்பி நீங்க காசை கொடுத்துட்டு ரிப்பேர் ஆயிருச்சுங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க தேவையில்லை. ஐயோ இப்படி வாங்கி வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு யோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி கொடுத்துரும், நீங்கள் பயமே பட தேவையில்லைங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் நான் மால்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஷின் ஒரு 4 மிஷின் வாங்கி போட்டு இதில் கூட நம்ம நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் சென்னையில் நான் பார்த்த மிஷின் தான் வந்து வெறும் வைப்ரேட் மட்டும்தான் ஆகும், அது இல்லாமல் அது எனக்கு அந்த பெயின் ரிலீவான ஃபீலே இருக்காது. இல்லை, அந்த மிஷின் என்ன பண்ணணும்னா ரொம்ப அழுத்தி விடுமா, அது எனக்கு பெயினாக இருக்கும். அது அது எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு வழின்னு போனால் அது ஒரு வழியை ஒன்றும் பண்ணுது, தவிர இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இல்லை. கண்டிப்பாக நல்லா மசாஜ் பண்ணுது இது. ரொம்ப சந்தோஷங்கண்ணா உங்க வார்த்தையை கேட்கும் பொழுது. எனக்கே இப்போ இந்த மாதிரி ஒரு சலூன்ல வாங்கி போட்டு இந்த சர்வீஸ் பண்ண நல்லா நமக்கு இடம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா இப்போ வெயிட்டிங்ல எப்படியும் ஒரு எப்போ வந்து வெயிட் பண்ணுவாங்க. இப்போ உன்ட்ட சர்வீஸ் வராங்கன்னா கூட அப்பா அம்மா பேரண்ட்ஸ் இல்ல அண்ணன் தம்பி யாரும் இப்படி இல்ல. இடத்துக்கு யூஎஸ்பிங் சொல்லுதுன்னு அடியில சக்கரை வச்சிருக்கோம். அப்படியா? சுத்து முள்ளிங் சக்கரம். அப்படியா? வச்சிருக்கோம். கையோட கூட்டு போயிருவீங்க. நீங்க அந்த பையனை பாருங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப்ல சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. பக்கத்துல தான் இருக்கிறாரு. யாருக்கு? ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. அப்படியா? ஆமா, அவரை டச் பண்ணீங்கன்னா அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு அந்த பையன். ஆனா அவரை தொடறதுக்கு முன்னாடி ஓகே மேல இருக்கிற அங்கவஸ்திரத்தை கழட்டுங்க. அப்படியா? அவரை தொட முடியும். இவர் என்ன பண்ணுவாரு தெரியலையே, பாருங்களேன். பேர் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. என்ன பேரு? இவர் பேரோட முக்கியம் இல்லை, இவர் செய்யற வேலையினால நீங்க இப்படி இருக்கிறீங்களா? 6 மாசம் யூஸ் பண்ணி பிரபுதேவ மாதிரி ஆயிருவீங்க. ஆமா, இப்ப செய்யும் பாருங்க எப்படின்னு.
இல்லை என் ஒய்ஃபுக்கு பிரபுமா இருந்தால் தான் பிடிக்குமா, பிரபுதேவா ஆக்கிடுவேன். ஐயோ நீங்கள் பிரபு பிரபு மாதிரி இருக்கிறீங்க, பிரபுதேவா மாதிரி ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குதுங்க? இதுக்கு பேர் வந்து கிரேசி ஃபிட் மிஷினுங்கண்ணா. ஓகே, இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அன்வான்ட் மசில்ஸ் ஓகே கம்மி பண்றதுக்காக இந்த மிஷின் வச்சுக்கலாம். ஓகே, நீங்க ஃபிட்னஸா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன், இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏறுறேன். ஆமா, ரெண்டாவது இருக்கு என்னன்னா, இந்த முக்கியமா இந்த எக்ஸ்ட்ரா, ஆமா இந்த இதுதான். நீங்க தொப்பை குறைக்கணும்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த பார்ட்டை குறைக்கணும். இந்த வேஸ்ட்டை குறைச்சா தான் இந்த ஹிப் உள்ள போகும். இது உள்ள போச்சுனா தான் டம்மிஸ் உள்ள போகும். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்கே தான் வேலை செய்யும். இது யூஸ் பண்ணணும், நீங்க வெயிட் லாஸ் பண்ணணுமா, நீங்க ஃபிட்னஸா இருக்கணுமா, இந்த மிஷின் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, கண்டிப்பா யூஸ் பண்ணணும், கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். இல்ல இது நான் பாத்துர்க்கேன். சரிங்க, ஃபீல் பண்றது இல்ல ஃபர்ஸ்ட் டைம். ரெண்டாவது, இப்ப பிபி சுகர்னால ரொம்ப சிரமம் பண்றீங்களா, ஒரு 40 வயசுல இருந்து ஒரு 50 வயசுக்குள்ள சுகர்னால ரொம்ப அதிக கவலைப்பட்டு இருக்கீங்களா, சுகர்னால அதிகமா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குதா, இந்த மிஷின் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. சுகருக்கு யூஸ் பண்ணலாம், சுகருக்கு செம ரிடூஸ் ஆகுங்க. ரெண்டாவது, இது மாதிரி பிளட் சர்க்குலேஷன் பண்றதுக்கு உலகத்துல மிஷினே கிடையாது. இதுவா? ஆமா, ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸ் கோ ஜாகிங் பண்ண ஜிம்முக்கு போறோம், உடம்பு குறைக்கணும் சொல்லிட்டு தொப்பை குறைக்கணும் சொல்லி ஜிம் போறோம், ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸ் கோ ஜாகிங் பண்றீங்களா, ஜாகிங் பண்ண தொப்பை குறையுதா? அந்த வேலையில அதே கான்செப்ட் இருக்கு டாக்டர் இருக்கு. உங்களால முடியாத வரைக்கும் ஃபுல் ஸ்பீட் வச்சு யூஸ் பண்ணுங்க, முடியாத வச்சு ஸ்பீடை கம்மி பண்ணி யூஸ் பண்ணுங்க. எவ்வளவு விஷயம் இருக்கு, இது உங்களுக்கு ஃபுல் ஸ்பீட் வச்சிருக்கேன். ஓகே, நீங்க எனக்கு வாயில குறுறறங்க. ஆமா, நீங்க என்ன மாதிரி யங்ஸ்டர் நினைச்சு வச்சிருக்கீங்க, அப்ப இங்கெல்லாம் கூட குறஞ்சிரும். ஆமா, எங்க அதிகமானது, எங்க எக்ஸ்ட்ரா ஃபேட் இருக்கு, அன்வான்டட் மசல்ஸ்னால தொங்கிட்டு தான் இருக்கும். அது ஃபுல்லா ஸ்டிஃப்னஸ் பண்ணி கொடுத்துரு வைப்ரேஷன் மூலமா. ஓகே ஓகே, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பண்ணனும்? 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸ் நிக்கணும். ஆமா, சமர் இட்ஸ் நமக்கு டாலரேட் பண்ற அளவுக்கான ஸ்பீடை வச்சிட்டு, இதே ஸ்பீடுல இதே பொசிஷன்ல நின்னு இருந்தீங்கனா உடம்பு குறையாது. ஓகே, அண்ணனுக்கு ஆசையை பாத்தீங்களா, சாப்பிடறது மட்டும் பீசா பர்கர், ஆனா இப்படி நின்றே குறைச்சிடணுமா? குனிங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்குது, 10 டைப் இருக்குது, தலை நிமிந்துக்குங்க, குனிங்க, இன்னும் நல்லா குனிங்க. இப்ப தெரியுதுங்களா எஃபெக்ட்? இப்ப பூரா இங்க மயிர் பகுதி ஆடுது. ஆமா, தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் இந்த சோல்டர் கீழே நல்லா குனிங்க. எப்படி இருக்குதுங்க இப்போ வந்து இந்த டைட்ஸ் இங்க தெரியுதுங்களா? அங்கேயும் தெரியுது. தெரியுதுங்களா? பக்காவா தெரியுது. ஆமா, இது ஒரு டைப்புங்கண்ணா. சரிங்களா, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நில்லுங்க, முன்னாடி வாங்க, லைட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி வைங்க, இங்கே வாங்க, காலை இப்படி தூக்கிக்கோங்க, குதிகால நில்லுங்க. ஆமாம், சீரியஸாகவே நீங்கள் உடம்ப குறைக்கணும்னா இது ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்டுங்கண்ணா. ஆனால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசை தெரியுமா, நிறைய சம்பாதிப்போம். அப்புறம் தொட்டு பார்க்கட்டுங்க, சொல்றது கேளுங்க. நம்மளுக்கு நிறைய சம்பாதிப்போம், கையில கையில காசு வச்சிருப்போம், பாக்கெட்ல காசு வச்சிருப்போம். ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை கடைக்கு போவோம். வடிவேல் சொல்ற மாதிரி என்கிட்டயும் சொன்னானுங்களே, அப்படி நானும் அந்த மாதிரி தான் ஒரு கடைக்கு போவேன். அந்த கட்டம் போட்ட சட்டை, அந்த அந்த சட்டை எடுங்க, ஏங்க உங்க எம்ஐஎல் தாங்க இருக்குது. அப்ப நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும், அப்ப அந்த அந்த ஒரு ஃபீல் இருக்கு பாத்தீங்களா. ஆமா, அந்த இடத்துல நம்ம ஒரு கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் நம்மளுக்கு பெஸ்ட். கரெக்ட், வேற லெவல்ல பாக்குற எனக்கே பேசியல் அப்படியே கூட ஆடுது. நீங்க சொன்னீங்கல வெரிகோ ஸ்விங்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அப்படியே நீங்க இப்ப இதெல்லாம் செய்றீங்கல்ல, செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களை கேட்பேன். அப்ப நீங்க எப்படி இருக்குது உண்மையை சொல்லிருங்க. சில லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தைஸ் ரொம்ப பெருசா இருக்கும், பட்டக்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும், இந்த கை இது பெருசா இருக்கும், இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த எலும்பு சப்ப இது பெருசா இருக்கும். எல்லாத்துக்குமே ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டுக்குமே உங்களுக்கு இதுக்கு ஒர்க் அவுட் இருக்குதுங்க. எப்படி இருக்குதுங்க? அதான் எப்படி சொல்றது, நம்ம எஃபோர்ட்டை போடுறது நான் வாங்கி கொடுக்குறேன். சில பேர் வந்து இப்ப த்ரெட்மில் கூட வாங்குவாங்க, ஆசைக்கு 10 நாள் ஓடுவாங்க, பிரதி நம்ம எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கு. இது எதுவுமே நம்ம ஜஸ்ட் நிக்கிறேன் அவ்வளவுதான். என்ன போதும், இது இது லூஸ் ஃபேட் எல்லாம் ஃபுல்லா உங்களுக்கு டைட்டன் பண்ணி கொடுத்துரும். அதோட வேலை சிம்பிளா அது அதுதான், இது அதுதான், இதுக்கு தான் வராங்க லேடிஸ் இது பண்ணுங்க பாருங்க டக்குனு. அவங்க அந்த ஃபிட்னஸ்ல ரொம்ப இன்ட்ரஸ்ட், அதனால அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அதான் இப்ப வந்துங்கன்னா அப்படியே இங்க ஒரு கால் உள்ள வைங்க, இந்த மூளைக்கு வாங்க. ஓகே, இது பேப்பர் இருக்குன்னு சொல்லுங்க, காலை தூக்கிக்கோங்கண்ணா, தூக்கிக்கோங்க. இது உங்களுக்கு அப்டமனுக்கு சரியான ஒர்க் அவுட்டுங்க. அப்படியா?
நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு அந்த அப்டமன் குறையணும்னு சொன்னால் 100% இதை பண்ணிங்கனாலே போதும். எப்படி இருக்குதுங்க? இது பேசவே முடியல. இல்லை உங்கள் கரெக்டாக அந்த அப்டமனுக்கு ஒர்க் அவுட் தெரியுதுங்களா? ஆமாம். காலை காலை கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்குங்க. ஆ பிடிச்சிக்கோங்க, இங்கே பிடிச்சிக்கோங்க. சரி வச்சு காமிக்கிறேன். பயங்கரமாக இருக்குது. ஆமாம், கால் ஃபுல்லாக டச் ஆயிருந்துருக்குண்ணா. நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு உட்காந்துட்டு யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸுக்கு இந்த காஃப் மசில் சில பேர்த்துக்கு பெருசாக இருக்கும். ஆமாம், தைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆமாம், முழங்கால் வலினால் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஓகே, அது எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டாவது இந்த பாதை எரிச்சல். ஓகே, காலை தூங்கி எழுந்திரிச்சுனா பாதமெல்லாம் எரியுதுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எப்படி இருக்கு உங்களுக்கு செய்யும் போது? இப்போ சொல்லிடுறாதீங்க, இந்த ஏரியா அதான் நான் ஒரு ரீஜன் சொல்கிறேன் எனக்கு எங்கெங்கெல்லாம் ஃபீல் ஆகுதுன்னு. இந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியன் பூரா ஒர்க் ஆகுது. உங்களுக்கு காலில் இருந்து உங்களுக்கு இது வரைக்கும் வேலை செய்யும். ஆமாம், இது வரைக்கும் இருக்குது. முக்கியமாக காஃபு நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இதை இது மாதிரி ஒரு இப்போ உங்களுக்கு வர ஒரு 7 டைப் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஆமாம், இந்த மாதிரி நீங்கள் இதை 10 டைப்பில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். 10 விதமாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 700-800 மிஷின்ஸ் கொடுத்துருப்போம். சரி சரி, ஒரு 100-200 பேர்த்துக்கு நம்ம குட் ரிவ்யூஸ் வாங்கியிருக்கோம். அப்படி அதனால் பயமே பட தேவையில்லை, பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். சரி, அடுத்து வேற யாராவது உங்க பையன் கடைக்குட்டி கடைக்குட்டி இருக்காரு. கடைக்குட்டி சிங்கத்தை பார்த்துருவோம். இங்க பயங்கரமான வேலைகள்லாம் செய்வாரு, அதை நானா சொல்லக்கூடாது இல்லைங்களா? ஓகே, ஸோ அப்படி காலத்துக்குள்ள வச்சுக்கோங்க. நீங்க வந்ததுலேருந்து சொன்னதில் நான் கவனிச்சது அவங்களுக்கு கால் வலி கால் வலின்னு சொல்லியிருக்கிறீங்க. எப்படி இருக்குன்னு சொல்ல பாருங்க. ஆமாம், நல்லா உங்களுக்கு காஃப் மசில்ஸை ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளுமே கால் பாதத்தில் தான் முடியுதுங்க. ஸோ அது அந்த அந்த என்டையர் பாடியில் கூடிய நர்வஸ் முடிகிற இடம் பாதங்கிறதுனால நம்ம அதிகமாக பாதுகாக்கப்பட வேண்டியது நம்மளோட பாதத்தை தான். ஸோ அப்போ அந்த பாதத்தில் கூடிய எல்லா நர்வஸுமே இதை ஸ்டிமுலேஷன் பண்ணி கொடுக்கும். அப்போ ஸ்டிமுலேஷன் பண்ணும்பொழுது உங்களோட இன்னர் ஆர்கன்ஸ்க்கு எல்லா இடத்துக்குமே, இங்கே கால் பாதத்துலேருந்து உச்சந்தல வரைக்கும் எல்லா இடத்துக்கும் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும். அது நீங்கள் இது யூஸ் பண்ணாலும் பிபி சுகர் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும், கம்ப்ளீட் பாடிக்கும் பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும், நல்ல பெயின் ரிலீஃப் இருக்கும். இப்போ இந்த முழங்காலுக்கு, இந்த காஃப் மசில் வலிக்கு, இந்த வெரிகோஸ் வெயின்ஸுக்கு, இந்த பாதத்தில் தூங்கி எழுந்திரிச்சா எரியுது, நடக்கவே முடியாது, மறுத்து போகிற தன்மை, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா. இது வந்து உங்களுக்கு 22,500. நம்ம ஆஃபர் பார்க்க 15,000 தரமுங்க. சேம் அதே வாரண்டி கேரண்டி 2 இயர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம வேற யூடியூப்ல வந்து எடுத்தப்ப இது ஆக்சுவலாக நம்ம 31,500 பண்ணிட்டு இருந்தோம். 31,500 சேல்ஸ் பண்ணிருந்தோம். அப்போ அவங்க இதே மாதிரி தான் கேட்டபோது 27,500 பண்ணி கொடுத்தேன். இது 27,500 பண்ணி கொடுக்கும் பொழுது நிறைய நம்மளுக்கு ஆர்டர்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னால், கொஞ்சம் அதிகமாக பிஸ்னஸ் நடக்கும்போது நம்மளோட மார்ஜின் கம்மி ஆயிடும். ஓகே, இப்போ ப்ரைஸை குறைச்சதே குறைச்சதே 25 தான் சொல்கிறோம். இது வந்து 16,500 பண்ணிட்டு இருந்தோம், இப்போ 15,000 பண்ணுறோம். நம்ம குறைச்சி நல்லா கைமுடியும் தரும், நல்லா கைமுடியும். இப்போ நம்ம சேனலுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து விலையை குறைச்சி மேக்ஸிமமான ப்ரைஸ் தான் சொல்லிருக்காங்க. 25,000 தரும், இது 15,000 தான் தரும். இல்லை, அவர் ஓப்பனாகவே சொல்கிறார் என்னென்னா, வேறு சேனலில் வந்து 27,000 சொன்ன பொருளை வந்து இப்போ 25,000க்கும், 16,500 சொன்ன பொருளை இப்போ 15,000 தான் கொடுத்தாரு. அதே கம்மியா கிடைக்கும் போது நம்ம மக்களுக்கு கம்மியா கொடுக்கணும். ஏன்னா இல்ல, அந்த கம்மியா கொடுக்கற வேண்டிய நேரம் எங்க சேனல் மூலமா கிடைச்சிருக்குன்னு கண்டிப்பா கண்டிப்பா. அதனால பிரைஸ் பத்தி ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நல்ல குவாலிட்டியா கொடுக்குறோம். உண்மையிலேயே இது பயங்கரமா வேலை பார்த்தது. இது என்னன்னா, ரொம்ப போட்டு காலை அழுத்தாம அந்த, ஆமா நல்ல மைல்டா, இதுல ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்கன்னா நீங்க காலை ஃபுல்லா பின்னாடி வைங்களேன். ஓகே, இப்படி வச்சுங்க, இது ஒரு ஃபீலா இருக்கும். ரொம்ப வாமா ஹெவியான சூடு இருக்கும்.
இப்போ நம்மளுக்கு பாட்டிங்க எண்ணெய் போட்டு நீவும் போது எண்ணெயை சூடு பண்ணி தேய்ப்பாங்க. அது எதுக்காக நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல நெர்வஸ் வந்து ஃபுல்லாக பல்ஜ் ஆயிருந்திருக்கலாம், இல்லை வந்து நெர்வஸ் வந்து அந்த இடத்துல ஆக்சிஜனே பிளட் சர்க்குலேஷனே போகாத அளவுக்கு கூட அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அது எண்ணெய் போ சூடு பண்ணி தேய்க்கும் பொழுது அந்த ஹீட் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளட் வெசல்ஸ் ஓப்பன் ஆயிரும். அதுக்கு தான் இது. ஓகே ஓகே. ஆமாம், இப்போ அந்த ஹீட் லைட்டாக மைண்டில் ஃபீல் ஆகுது. இதே உங்களுக்கு இந்த இந்த பால் இந்த ஸ்டூ இதை வந்து கீழே இறக்கி விட்டீங்கன்னா ஸ்டாண்டை, இதுவும் இருக்காது. ஆமாம் இருக்குது. இப்போ ஒரு டைப்பாக இருக்கும், காலை ஃபுல்லாக பின்னடிச்சுங்க. ஓகே, இப்போ ஒரு டைப்பாக இருக்கும். எனக்கு இப்போ வாங்கிட்டேன்னா நீங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருங்க எப்படி யூஸ் பண்ணணும். ஆமாம், இவ்வளோ தான் எங்கள் அப்பல் தான். இதை விட இன்னொன்று வேணுங்களா, ரெண்டு வேறு தூக்கி மேலே வைங்களேன், ரெண்டு கால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக முன்னாடி பண்ணுவாங்க போதும். இது ஒரு டைப்பாக இருக்குங்க. வாங்கிட்டோம் ஆனால் இப்போ முக்கியமாக உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கா? 100 பீஸ் வேணும் ஒரே டைத்து தரங்கண்ணா. அப்படியா? இப்போ இவர்கிட்ட 100 இல்லை, 500 கேட்டாலும் இமீடியட்டாக தரேன். இமீடியட்டாக? ஓகே. ஆக்சுவலாக விட்டா ரெண்டு குடோன் இருக்குது, கீழே மேலேயும் வச்சிருக்கிறதா சொன்னார். அதனால மோட் ஆஃப் பேமெண்ட்லாம் என்னென்ன அக்கா? நம்மகிட்ட ஜிபே பண்ணிக்கலாங்க்கா, ஃபோன்பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கம்பெனி அக்கௌண்ட் டீடெயில்ஸுக்கு ஓசியானிக் மெடிக்ஸ் அப்படிங்கிற பேரில் கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது. ஓகே, அக்கௌண்ட் நம்பர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா எல்லா கார்டுமே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லாட்டி நீங்கள் பேமெண்ட் பண்ண விட்டீங்க, இன்னைக்கு வாங்கிட்டோம். பாருங்க ட்ரெயினில் வருது. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, நாங்கள் இப்போவே இதை கையோட கொண்டு போகிறோம் காரில் போட்டு. என்ன காம்பாக்டாக இருக்கு இந்த 25 கண்டிப்பா.